ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விக்னேஷ். இதுதான் என்னுடைய விஎம் பெட் ஃபார்ம். இப்போ பார்த்து நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்கின் ப்ராப்ளத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்காக இந்த பதிவு போடுறேன் நான். டாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வரும். இது பார்த்திங்கன்னா என்னுடைய கிரேடன்ஸு. இதுக்கும் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்தது, இப்போ வந்து க்யூர் ஆகிடுச்சு. மெயினாக ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கால் இடுக்கில் வரும், மெயினாக மெயின் அதுக்கே ரவுண்ட் பேச்சஸ் வரும். இதெல்லாம் எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக டிவாமிங் மெயின் பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அடல்ட்டுக்கு டிவாமிங் பண்ணி ஆகணும். அது பண்ணலன்னா கண்டிப்பாக ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அது இருக்கக்கூடிய இடம், இப்போ டாக்ஸை வச்சுக்கூடிய கேஜ் பார்த்திங்கன்னா க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா யூரின் மோஷன் போகிறதுனால அது அதிலே படுத்துட்டு அது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், இந்த கீழெல்லாம் வரும் அந்த ஸ்கின் ப்ராப்ளம், ரெட் ரெட் பேச்சஸாக வரும். அப்படி வந்தால் அது அது அதனால் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், கேஜை பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணணும். டெய்லி வாட்டர் விட்டு டெய்லியும் கழுவிடணும். வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா டாகுக்காக இருக்கிற ஸ்பெஷல் கெனல் வாஷ்னு இருக்கும், அதை போட்டு க்ளீன் பண்ணிடணும். நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஷாம்பு நம்ம ஹியூமன் யூஸ் பண்ணுற ஷாம்பை வந்து யூஸ் பண்ணி கேஜ் க்ளீன் பண்ணுறது, இந்த கம்ஃபர்ட் ஸ்மெல் வரதுக்கோசம் கம்ஃபர்ட் போட்டு க்ளீன் பண்ணுறது, டெட்டால் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது. டாக்ஸுக்காக இருக்கிற அந்த ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஷாம்பு, ஷாம்பு போட்டு தான் டாகோட ஷாம்பு போட்டு தான் டாகை குளிப்பாட்டும். ஹியூமன் யூஸ் பண்ணுற பொருள் எதுவுமே நம்ம டாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் மெயின் ப்ராப்ளம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த உண்ணி பிரச்சனை, இந்த கொசுக்கடி இதனால் பார்த்தீங்கன்னா கூட இன்ஃபெக்ஷன் வரும், கண்டிப்பாக வரும் டாக்ஸுக்கு. அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி எப்படி டாகை ப்ரொடெக்ட் பண்ணோம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துடணும் டாக்ஸுக்கு. டெய்லி நம்ம டாக்ஸை வந்து கோம் சீவி விடணும், சீப்பில் வச்சு சீவி விட்டாங்கன்னா வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் சீவி விட்டிங்கன்னா கூட நம்ம வந்து ஸ்கின் ப்ராப்ளத்தை வந்து நம்ம தடுக்கலாம் அதிகமாக. வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் ஆச்சு நம்ம வந்து டாகை நல்லா சீ போட்டு சீ விட்டால் தான் டாக்ஸ் நல்லா இருக்கும், நம்மளுக்கு ஷைனிங் கோட் இருக்கும். இப்போ நம்ம இன்னும் டாக் நல்லா ஷைனிங் வரணும்னா ஸ்கின் கோட் டானிக் சிரப்பெல்லாம் கிடைக்குது, அந்த சிரப்பு யூஸ் பண்ணலாம். அதில் கொடுத்துற எம்எல் மாதிரி நம்ம டெய்லி ட்வைஸு ஒரு நாளைக்கு ட்வைஸு டாக் வெயிட் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடுச்சு, பிளட்டு வருது அது மாதிரினா அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிஸ்கின் அப்படின்ட்டு ஒரு லோஷன் இருக்குது, அந்த லோஷன் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். டாக்ஸுக்கு நல்லா கேட்குது, என்னுடைய டாக்ஸுக்கு நல்லா கேட்டது. இப்போ சிலது பார்த்திங்கன்னா ஃபுட் அலர்ஜி இல்லைனா ஸ்கின் ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டாக்ஸு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் ஃபுட்டு தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. இது டாக் ப்ராடக்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் டாக்ஸோட ஹெல்த் வந்து ரொம்ப இதாகுது. இப்போ இவெல்லாம் பார்த்திங்கன்னா இவனும் நான் ஹீட்டுக்கே உள்ள இவ்வளோலாம் இப்போ 2 இயர்ஸ் ஆகுது, இது மேலே தான் நான் ஹீட்டுக்கே உண்மை இவ்வளோ. டாக்ஸை பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணக்கூட கூடாது டாக்ஸை. வீக்லி ஒரு 20 டேஸ் கழித்து தான் நம்ம டாக்ஸை குளிப்பாட்டணும். ரெகுலராக நம்ம குளிப்பாட்டினா கூட டாக்ஸ்க்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ண ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபார்மேஷன் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் எந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் தான் எது மாதிரி வந்து சொல்யூஷன் நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் பை.